ஒரு ஊர்ல நரேந்திரா அப்படிங்கிற ஒரு ஏழை இருந்தா. நரேந்திரா தனியா ஆளுங்கறதால வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் அவனே பார்த்துப்பான். நரேந்திராக்கு சமையல் ரொம்ப நல்லா வரும். நரேந்தருக்கு எப்பவுமே ஒரு வியாபாரம் பண்ணணும், ஏழ்மை நிலையில இருந்து வெளியில வந்து பெரிய பணக்காரன் ஆகணும்ங்கிற எண்ணம் இருந்தது. அத பத்தி எப்ப பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். எந்த வியாபாரம் செய்யணும்னாலும் பணம் வேணும், அதுல அனுபவம் கூட தேவை. எனக்கு என்ன வருமோ, என்னைக்கா இருந்தாலும் பெரிய பணக்காரன் ஆகணும்ங்கிற எண்ணத்தை தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்ல. வேற ஏதாவது பண்றதுக்கு பையில பணமும் இல்ல அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டான். ஒரு நாள் நரேந்திரா வேலை விஷயமா பட்டணத்துக்கு போனான். வேலைய முடிச்சுக்கிட்டு திரும்பி வரும்போது ரொம்ப பசிக்குது, வீட்டுக்கு போறதுக்குள்ள நல்லா இருட்டிடும், ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு ஹோட்டலுக்கு போய் சாப்பாட ஆர்டர் பண்ணான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட ஆர்டர் வந்துச்சு. திருப்தியா சாப்பிட்டு முடிச்சான். அது சாப்பிட அவ்வளோ ருசியா இல்ல, ஆனா பசியா இருந்ததுனால சாப்பிட்டு முடிச்சிட்டான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பணம் கட்டலான்னு கவுண்டருக்கு போய் பணத்தை எடுக்கலான்னு பாக்கெட்ல கைய வச்சான். ஆனா பாக்கெட்ல பர்ஸ் இல்லன்றத பார்த்து ஷாக் ஆனான். அடடா, பர்ஸ் எங்கயோ விட்டுட்டேனே, அது கூட பார்க்காம சாப்பிட்டு தொலைச்சிட்டேன், இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹோட்டல் முதலாளி, என்னாச்சு சார்? சார், என் பர்ஸ் எங்கயோ விட்டுட்டேன், நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு கொண்டு வந்து தரேன். உங்களை மாதிரி ஆள ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட பாக்கலன்னா எங்களுக்கு தான் நாள் போகாதே. ஐயோ, நான் அப்படிப்பட்டவன் கிடையாதுங்க. எல்லாரும் அப்படிதான் சார் சொல்லுவீங்க, நான் நல்லவன், பர்ஸ் காணாம போயிடுச்சு, இந்த நாடகத்தெல்லாம் எத்தனை தடவை பாக்குறது. சரி சரி, எப்படியோ நீ பணம் தர போறது கிடையாது, உங்களை மாதிரி ஆளுங்களுக்காகவே ஒரு வேலை வச்சிருக்கேன். வெயிட்டர், இந்தா இவனை கூட்டிட்டு போய் மாவாட்ட விடு. வெயிட்டர் நரேந்திராவ கிச்சனுக்கு கூட்டிட்டு போனாரு. நரேந்திரா அன்னைக்கு ஃபுல்லா மாவாட்டினான். அன்னைக்கு ஹோட்டல் கஸ்டமரால நிரம்பி வழிஞ்சுது. எல்லாருமே பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க. ஆனா அன்னைக்கேன்னு பார்த்து பிரியாணி மாஸ்டர் வராததுனால ஹோட்டல் முதலாளிக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அடடா, இன்னைக்கு வந்த கஸ்டமர் எல்லாரும் பிரியாணி கேக்குறாங்களே, இல்லன்னு சொன்னா நாளைல இருந்து வர்றதையே நிறுத்திடுவாங்க, பிசினஸும் பாழாயிடும். அந்த மாஸ்டர் இன்னைக்கு தானா லீவ் போடணும், இப்ப என்ன பண்றது அப்படின்னு முதலாளி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது விஷயத்த கேள்விப்பட்ட நரேந்திரா முதலாளி கிட்ட வந்து, சார், எனக்கு பிரியாணி செய்ய நல்லா வரும், உங்களுக்கு ஓகேன்னா நான் செய்யறேன். எனது, உனக்கு பிரியாணி வருமா? ஏதாவது தப்பாச்சுன்னா அந்த பிரியாணியை என் முகத்துல வீசி எறிவாங்க. சரி, எனக்கும் வேற வழி இல்ல, சரி செய்வோம் அப்படின்னு சொன்ன உடனேயே கொஞ்ச நேரத்திலேயே கமகமான வாசனையோட பிரியாணிய செஞ்சான் நரேந்திரா. அத சாப்பிட்ட கஸ்டமர்ஸ் எல்லாரும், வாவ், பிரியாணி சூப்பரா இருக்கு, இவ்ளோ ருசியான பிரியாணிய நாங்க எங்கேயும் சாப்பிட்டதில்ல அப்படின்னு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. மொத்த பிரியாணியும் செயலாச்சு. அப்ப ஹோட்டல் முதலாளி, அபாடா, எப்படியும் இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டேன், நாளைக்கு எப்படியும் மாஸ்டர் வந்துருவாரு அப்படின்னு நினைச்சாரு. முதலாளிக்கு நரேந்திராவோட டேலண்ட் தெரியல. சார், நான் போயிட்டு வரேன், நான் சாப்பிட்டதை விட அதிகமா வேலை செஞ்சுட்டேன். சரி சரி போ, எனக்கு கூலி கொடுப்பீங்களா? கூலியா? நீ சாப்பிட்டதுக்கு பணம் கொடுக்கல, அதுக்கு பதில் வேலை செஞ்ச, அவ்வளவுதான், உனக்கு கூலி எல்லாம் கிடையாது, போ. அது இல்ல சார், பிரியாணி தயார் பண்ணல, அந்த பிரியாணி உன் மூஞ்சு மாதிரி இருக்கு, எப்படியோ புத்திசாலித்தனமா அதை நான் வித்துட்டேன், எதுக்கு போய் கூலி கேக்குறியா, போப்போ அப்படின்னு கழுத்தை புடிச்சு தள்ளிட்டாரு. நரேந்திரா வீட்டுக்கு வந்துட்டான். அவன் கண்ணு முன்னாடி கஸ்டமர்ஸ் எல்லாம் பிரியாணி சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு பாராட்டினதே வந்து போயிட்டு இருந்தது. இவ்வளவு நாள எந்த வியாபாரம் பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப ஐடியா வந்துருச்சு, நான் பிரியாணி பிசினஸ் பண்ண போறேன். ஹோட்டல்ல அத்தனை பேர் பாராட்டினாங்க, அப்படின்னா எனக்கு பிரியாணி நல்லா வருது, அந்த பிசினஸ் ஏன் பண்ணக்கூடாது, அதுக்கு முதலீடும் கம்மி தான், ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு, வியாபாரத்தை எங்க பண்றது, இந்த கிராமத்துல வியாபாரம்லாம் நடக்காது, இவ்வளவு நாளா வயத்த கட்டி வாய கட்டி சம்பாரிச்ச கொஞ்ச பணத்தை வச்சு என்ன அவமானப்படுத்தின அந்த ஹோட்டல் எதிர்க்கையே ஒரு பிரியாணி ஸ்டால் போடலாம் அப்படின்னு மறுநாளே அந்த ஹோட்டலுக்கு எதிர்க்க ஒரு ரூம வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல பிரியாணி ஸ்டால் போட்டா. சுட சுட கமகமான மனம் வீசக்கூடிய பிரியாணிய தயார் பண்ணான். அந்த வாசனை அந்த முதலாளியோட ரெஸ்டாரண்ட்ல இருந்த எல்லாரையும் சுண்டி இழுத்துச்சு. வாவ், வாட் எ ஸ்மெல், வாசனையிலேயே வயிறு ரொம்பிடும் போல இருக்கே, அந்த ருசியான பிரியாணிய சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த ஹோட்டல்ல இருந்த எல்லாரும் நரேந்திராவோட ஹோட்டலுக்குள்ளார போக ஆரம்பிச்சாங்க. பிரியாணி பயங்கர ருசியா இருந்ததால சுவைக்க சுவைக்க சாப்பிட்டாங்க.
இப்படி நாளுக்கு நாள் நரேந்திராவோட வியாபாரம் உச்சத்தோட ஆரம்பிச்சது. நிறைய லாபம் கூட கிடைச்சது. கொஞ்ச நாள்லயே அவனோட பிரியாணி ஸ்டாலோட பேரு எல்லா இடத்துக்கும் தெரிஞ்சது. கஸ்டமர்ஸ் எல்லாரும் தேடி வர ஆரம்பிச்சாங்க. நரேந்திரா ரெண்டு கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சான். வந்த லாபத்துல நரேந்திரா சொந்தமா பிரியாணி சென்டர் ஓபன் பண்ணான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய 5-star ஹோட்டலையே கட்டினான். பாவம், நரேந்திராவை அவமானப்படுத்தின ஹோட்டல் முதலாளிக்கு வியாபாரம் நடக்காம கஸ்டமர் இல்லாததுனால ரெஸ்டாரண்ட் ஈயடிச்சுது. கொஞ்ச நாள்லயே நரேந்திரா பெரிய பணக்காரனானா. ரொம்ப வருஷமா பெரிய பணக்காரனாகணுங்கிற கனவை அவன் இப்போ நிறைவேத்திக்கிட்டான். மேலனி குப்பம்ங்கிற கிராமத்துல செந்தில் அப்படிங்கிற விவசாயி இருந்தாரு. சூரியாவோட மனைவி பாப்பம்மா, பாப்பா அனு. செந்தில்க்கு காட்டு வழியா சில பூமி இருக்கு. அத சாகுபடி பண்ணிக்கிட்டு வாழ்க்கைய நடத்திட்டு வந்தாரு. எதிர்பாராத விதமா அந்த வருஷம் மழை வராததுனால பஞ்சம் வந்தது. தண்ணி இல்லாம பயிரெல்லாம் காஞ்சு போச்சு. பாவம் செந்தில் சோகமா வீட்டுக்கு வந்தாரு. கணவரை பார்த்த பாப்பம்மா, என்னங்க அப்படி இருக்கீங்க, என்னாச்சு? நம்ம பயிர் மொத்தமும் நாசமாயிடுச்சுடி. நம்ம போட்ட உழப்பெல்லாம் வீணா போச்சு. போட்ட முதலீடு கூட திரும்ப வருமானு தெரியல. என்ன பண்றதுன்னு புரியல. பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்கு. அந்த பயிரை நம்பி எவ்வளோ கனவு கண்டிருந்த. மொத்த கடனும் தீந்துரும்னு இந்த தடவை நான் நினைச்சேன். ஆனா என் ஆசை நிராசையாயிடுச்சு. நான் ஒரு பொறுப்பே இல்லாத அப்பா, ஒரு கணவன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீயும் உன் வயித்துல பிறந்த அந்த புள்ளையும். என்னால ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கீங்க. உங்க அடிப்படை தேவைய கூட பூர்த்தி பண்ண முடியல. மனசுக்கு கஷ்டமா இருக்குமா? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி ஒரு நாளும் பேசாதீங்க. என் மனசு கஷ்டப்படுது. நீங்க எவ்வளவு பொறுப்பான அப்பா புருஷங்கிறது எனக்கு தெரியாது. இப்ப கூட ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில எங்க சந்தோஷத்தை பத்தியேதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதை எப்படிங்க எங்களால மறக்க முடியும்? உங்களை மாதிரி புருஷன் கிடைக்கிறது என் அதிர்ஷ்டம். நம்ம பொண்ணுக்கு நீங்கன்னா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஆனா நீங்க இந்த சின்ன விஷயத்துக்கே இவ்ளோ கஷ்டப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியல. இப்ப நடக்கிறது எல்லாமே நீங்க வேணும்னே செஞ்சதா என்ன? மேல இருக்கிறவர் பண்றது. மேல இருக்க கடவுள் மழைய கொடுக்கலன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? எதை பத்தியும் யோசிக்காம கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க. உங்களுக்கு பிடிச்ச பக்கோடாவை செஞ்சு கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். செந்தில் யோசிச்சு யோசிச்சு கொஞ்ச நேரத்துல அப்படியே தூங்கிட்டாரு. பாப்பம்மா பக்கோடாவெல்லாம் செஞ்சு கணவருக்கு கொண்டு வந்திருந்தா. செந்திலுக்கு பிடிக்கலன்னா கூட மனைவியோட சந்தோஷத்துக்காக சாப்பிட்டாரு. மறுநாள் நிலத்துக்கு போன செந்தில் ஒரு இடத்துல உட்காந்து இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. திடீர்னு அவருக்கு காட்டுல இருந்த பாழடைஞ்ச கிணறு ஞாபகத்துக்கு வந்தது. அது ரொம்ப ஆபத்தான கிணறு அப்படின்னும், அதுல நிறைய பேர் விழுந்து செத்துருக்காங்கன்னும் அதோட கதையை எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால யாரும் தைரியம் வந்து அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் மனசுல நினைச்சுக்கிட்டு அவரு மனசுக்குள்ளேயே, எனக்கு வேற வழியே தெரியல. என் குடும்பத்தை இப்போதைக்கு காப்பாத்தணும், அதுதான் எனக்கு முக்கியம். அத நினைச்சுக்கிட்டா இதெல்லாம் ரொம்ப சின்னது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த இடத்தை நோக்கி போனாரு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பாழடைஞ்சு அந்த கிணத்துக்கு வந்து சேர்ந்தாரு. உள்ள எட்டி பார்த்தாரு, அது முழுக்க தண்ணியா இருந்துச்சு. செந்திலுக்கு உயிரே போற பயம் வந்துச்சு. இந்த கிணத்துல இருக்கிற தண்ணிய நம்ம நிலத்துக்கு பாய்ச்சினா பயிரெல்லாம் நல்லா வளரும்ல. கஷ்டப்பட்டு செஞ்சா பயிராவது மிஞ்சும் அப்படின்னு கிணத்துல இருந்து நிலத்து வரைக்கும் ஒரு கால்வாவை வெட்டி விட்டாரு. அது வழியா தண்ணி வந்தது. கூடவே செந்தில் இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சாரு. என்னது இது, இந்த தண்ணி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கலர்ல இருக்குது அப்படின்னு சந்தேகப்பட்டாரு. மறுபடியும் அவரு, எந்த கலர்ல இருந்தா என்ன, தன்னோட நிலத்துக்கு அது தண்ணிய கொடுக்குது அப்படின்னு நினைச்சு காளைகளோட உதவியோட தண்ணிய நிலத்துக்கு பாய்ச்சுற மாதிரி பண்ணாரு. அந்த தண்ணி கால்வாய் வழியா நிலத்துக்கு போச்சு. அப்ப செந்தில் இன்னொரு விஷயத்த கூட கவனிச்சாரு. என்னது இது, இன்னைக்கு இந்த தண்ணி சேத்து தண்ணி மாதிரியே கலர்ல இருக்குதே அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறம் மனசுக்குள்ளேயே, ஒருவேளை ரொம்ப வருஷமா இந்த தண்ணி இங்கேயே தேங்கி கடந்துச்சே, அதனாலதான் களிமண்ணெல்லாம் சேர்ந்து தண்ணி எல்லாம் கருப்பு கலர்ல வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சாரு. அன்னைக்கு முழுக்க அவரே நிலத்துக்கு தண்ணிய ஊத்தினாரு. இருட்டிட்டதுனால மீதி நிலத்துக்கு அப்புறமா தண்ணி ஊத்தலான்னு வீட்டுக்கு வந்துட்டாரு.
மறுநாள் மறுபடியும் நிலத்துக்கு வந்து அங்கிருந்த காட்சிய பார்த்து சில மாதிரி வச்ச கண்ணு எடுக்காம அங்கேயே பார்த்துட்டு நின்னுட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல சுதாரிச்சுக்கிட்டு, இது என்ன நிலம் முழுக்க தங்கங்களா இருக்குது அப்படின்னு வேக வேகமா போய் தங்கத்தை எல்லாம் கையில எடுத்து வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டாரு. என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவரோட பார்வை கால்வாய் கிட்ட போச்சு. கால்வாய் முழுக்க தங்கமா இருந்துச்சு. அப்பதான் அவருக்கு அர்த்தமாச்சு இது கிணத்து வேலைன்னு. அப்படின்னா அந்த கிணத்துல இருக்கிறது தண்ணி கிடையாது. இவ்ளோ வருஷமா அந்த கிணறு பாழடைஞ்சு கடந்தது. எல்லா ரசாயனங்களும் சேர்ந்து அதுல இருந்து தங்கம் எல்லாமே திரவ நிலைக்கு மாறி போய் இருந்திருக்கு. இப்போ மறுபடியும் அந்த தண்ணி பூமிக்கு வந்ததால இதெல்லாம் திட பொருளா மாறி தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னு யோகிச்சாரு. அந்த தங்கத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் மனைவி கிட்ட காமிச்சு நடந்த விஷயம் மொத்தத்தையும் சொன்னாரு. அத கேட்ட பாப்பம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஏழையான செந்தில் திடீர்னு பணக்காரர் ஆயிட்டாரு. ராத்திரியோட ராத்திரியா செந்தில் எப்படி இவ்ளோ பெரிய பணக்காரனானு அவரோட நண்பர்கள் ஊர் மக்கள் பேசிக்கிட்டாங்க. செந்தில் அவருக்கு தேவையான நேரம்லாம் அந்த கிணத்துக்கு போய் தண்ணிய வெளியேத்தி தங்கத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருந்தாரு. அத வச்சு மனைவி பொண்ணோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாரு. அது கூட கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு அவரால முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாரு.